சில பேருக்கு அவங்க பெயர் அடையாளமா இருக்கும், சில பேருக்கு அவங்க அடையாளமே ஒரு பெயரா இருக்கும். ஆனா ரொம்ப குறைவான சில பேருக்கு தான் அவங்க பெயரும் அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். பெயருக்கு ஏற்ற மாதிரி வெற்றி படங்களை நமக்கு கொடுத்து சமூகம் சார்ந்த படைப்புகள் மூலமா மாற்றங்களையும் கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் செய்த வெற்றிமாறனுக்கும் அவருடைய இளம் வயது வாழ்க்கையில பல மாற்றங்களும் தடைகளும் நடந்திருக்குங்க. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 1975 வருடம் கடலூர் மாவட்டத்துல பிறக்கிறாரு. தன்னோட கல்லூரி நாட்கள்ல தான் ஒரு இயக்குனர்னு தெரியாம இருந்த நேரத்துல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஆசிரியர் நீ ஒரு இயக்குனரா வருவேன்னு அவருடைய திறமைய முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அதோட மட்டுமில்லாம இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்டையும் அறிமுகப்படுத்தி விடுறாரு. அவருக்கு உதவி இயக்குனரா பணியாற்றிதான் கலை உலகத்துல தன்னோட காலடிய பதிக்கிறாரு வெற்றி. தன்னோட முதல் படத்தை இயக்க கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகியிருக்குங்க நம்ம வெற்றிமாறனுக்கு. இந்த 7 வருடத்துல தன்னோட உயிருக்கு உயிரான காதல் ஒரு பக்கம், தன்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சிந்தனை ஒரு பக்கம், இப்படி இந்த 7 வருஷமும் அவரோட வாழ்க்கை சோதனையாவே தான் இருந்துச்சு. சோதனைய கடந்தாதான் சாதனைய படைக்க முடியும்னு சொல்ற மாதிரி தன்னோட முதல் படமான பொல்லாதவன்ல ஆரம்பிச்சு இப்போ சமீபத்துல வந்த விடுதலை படம் வரைக்கும் எல்லாமே இவரோட பெயருக்கான சிறந்த அங்கீகாரம் தான். ஒரு சூப்பரான கமர்ஷியல் இயக்குனரா 2007 பொல்லாதவன் படம் மூலமா அறிமுகமானாரு. அடுத்து 4 வருஷம் கழிச்சு ஆடுகளம் 2011 ரிலீஸ். படம் முழுக்க வெற்றிமாறன் ஸ்டைல்ல இருந்துச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2016 வெற்றிமாறன் இயக்கத்துல விசாரணை படம் உலக சினிமா தரத்துல வந்துச்சு, பல விருதுகளும் வாங்குச்சு. அடுத்த 2 வருஷம் கழிச்சு 2018 வட சென்னை வெளியாகி வேற லெவல் ஹிட் ஆச்சு. அதோட 2வது பாகத்துக்காக தமிழ் சினிமா ரசிகர்கள் பலரும் பல வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்து 2019 அசுரன் படம் பண்ணாரு, பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். வெற்றிமாறன் படங்கள்ல அதிகம் பேசப்பட்ட கொண்டாடப்பட்ட படம்னா அது அசுரன் தான். அடுத்து 2020 பாவக்கதைகள் ஆந்தாலஜில ஓர் இரவுன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாரு. அதுலயும் வழக்கம் போல நம்ம சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த பத்தி அழகா பேசியிருப்பாரு. கடைசியா 2023 விடுதலை பாகம் 1 வெளியாச்சு. வழக்கம் போல வெற்றிமாறனுக்கு வெற்றி தான். அடுத்து விடுதலை பாகம் 2, பாடிவாசல், வட சென்னை 2 வரிசையா படங்கள் இருக்கு. எப்போதான் வட சென்னை 2 வரும்னு கேட்காத ஆள் இல்ல. அந்த அளவுக்கு இவரோட படைப்புகள் இவருக்கு ஒரு அடையாளமா இருக்குங்க. தமிழ் சினிமாவின் தரத்தை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போன இயக்குனர்கள்ல இவர் ரொம்ப முக்கியமானவர். அடுத்து வரும் இவருடைய படைப்புகள் மூலமா தமிழ் சினிமா அடுத்த கட்ட உயரத்துக்கு நிச்சயமா போகும்.